உலகெங்கும் உள்ள ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் சித்திரை திங்கள் 1/14/2022 ஸ்ரீ சுபகிருது வருடத்தின் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடத்தின் அதாவது காலபுருஷனின் 12வது வீடு இறுதி ராசியான மீன ராசிக்கான பலன்களை இப்போ நாம் காண்போம். ராசிநாதன் இங்கே ஏப்ரல் மாதத்தில் அதாவது மார்ச்சின் கடைசியில் இங்கே ராசியிலே வந்து அமர்வதால் உங்கள் ராசி புத்துணர்ச்சியோடும் புதிய உத்வேகத்தோடும் செயல்படுவீர்கள். எந்த ஒரு காரியங்களிலும் விரைந்து செயல்பட்டு முடிக்க வேண்டும் என்ற உந்துதல் சக்தி உங்களுக்கு இருக்கும். அது ராசிநாதன் ராசியிலே அமர்ந்து ஆட்சி பெற்றிருப்பதால் இந்த ராசிக்கு 5வது இடம், 7வது இடம், 9வது இடங்களை குருபகவான் பார்வையிடுகிறார். மொத்தத்தில் மீன ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு சிறப்பான வருடம்தான் ஆகும். ஏனென்றால் அங்கே சுயசாரத்திலும் அங்கே ஆட்சி பெற்று மீனராசியினர் 7வது இடத்தை பார்வையிடுவதால் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கண்டிப்பாக இந்த வருடம் நடந்தே தீரும். 2வது இடத்தில் ராகு இருக்கிறாரே என்று வருத்தப்பட வேண்டாம். 2வது இடம் தனம் மற்றும் வாக்குசாரத்தால் வாக்கு நம்ம பலிக்கு வாக்கை காப்பாற்ற முடியுமா, வருமானம் நிலையாக இருக்குமா, வருமானத்தை ஏதாவது பாதிக்குமா என்று யாரும் அச்சப்பட தேவையில்லை மீனராசி சார்ந்தவர்கள். ஏனென்றால் அந்த ராசிநாதனான செவ்வாய் பகவான் 9வது அதிபதி, அவர் ராசி யோகாதிபதி ஆவார். இந்த ராசிக்கு பாக்கியாதிபதி அவர். 3வது அதிபதியான சுக்கரனோடு இணைவு பெற்று சுபத்துவமாகத்தான் இருப்பதால் ஒரு சுபகிரகத்தோடு ஒரே ஸ்தானத்தில் 12வது இடத்தில் இருந்தாலும் அங்கே அவர் அதனால் செவ்வாய் பாதிக்கப்படும் போது, அதாவது கோட்ச மீனராசியின் தற்போது செவ்வாய் தசை நடந்து அவை நீச்ச நிலையில் இப்போ ஜனனகால ஜாதகத்தில் நீச்ச நிலையில் இருப்பவர்களுக்கு இது கொஞ்சம் வீக்காக இருக்கும். மற்றபடி இங்கே சுபரான மேஷத்தில் ராகு அமரும்போது மேஷத்துக்கு பிடித்த வீடாகும் ராகுக்கு. எனவே நல்ல பெரிய கெடுதல் எல்லாம் 2வது இடத்தில் செய்ய மாட்டார். 3வது இடம் இளைய சகோதரம் அந்த ஸ்தானாதிபதி சுபத்துவமாக இருப்பதால் இங்கே 12வது இடத்தில் இருப்பதால் ஒரு சிலருக்கு இளைய சகோதரம் மூலமாக தேவையில்லாத சில செலவுகளும் விரயங்களும் ஏற்படும். 4வது இடம் சுகஸ்தானம், ஸ்தானாதிபதி இங்கே 2வது இடத்தில் உச்சனோடு இணைவு பெற்றுள்ளார். இந்த ராசிக்கு 6வது அதிபதி எனவே தாயாரின் வழியில் ஒரு சிலருக்கு கூடுதலாக கவனத்தோடு இருப்பதும் 4வது பாவ காரகரான சந்திரன் வருடத்தின் துவக்கத்தில் பௌர்ணமி சந்திரனாக இருப்பதால் தாயாரின் அனுகூலமும் தாயாரின் வழியில் ஒரு சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டாகும். ஆனால் 4வது இடம் தன் சுகம் தன் சுகஸ்தானம் வாகனம் என்று குறிப்பதால் வாகனத்தில் செல்லும்போது சற்று எச்சரிக்கையோடும் இருக்கிறது சிறப்பு. 5வது இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தை இந்த ராசிநாதனை 5வது பார்வையாக பார்ப்பதால் குழந்தைகள் வழியில் மிக சிறந்த கல்வி பயிலும் வகையத்தில் நல்ல படிப்பில் உள்ள மாணவர்களுக்கெல்லாம் இது ஒரு சிறப்பான ஒரு வருடமாகும். சிலருக்கு பூர்வீக அதாவது குலதெய்வ வழிபாட்டின் மூலமாகவும் மற்றும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தின் மூலமாகவும் ஒரு சிலருக்கு நல்ல சிந்தனைகள் அதாவது உங்களுடைய கற்பனை சிந்தனைகள் ஆசை அபிலாசைகள் அனைத்தும் கூறுமிடம் 5வது இடமும் அந்த சாணாதிபதி மிகுந்த சுபத்துவமாக இருப்பதால் 5வது இடத்தை இங்கே சனியும் 7வது பார்வையை பார்ப்பதாலும் இங்கே சனி பார்வை இங்கே சமசப்தபா 7வது பார்வையாக இருந்தாலும் குருவின் பார்வைக்கு முன் சனி பார்வை 2வது தான். எனவே இப்போ எதிர்பாராத அதிர்ஷ்டத்து மூலமாகவும் பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். 6வது இடத்து இந்த ராசிக்கு 2வது அதிபதியான செவ்வாய் இங்கே 7வது பார்வையை பார்க்கிறார். என வம்பு வழக்கு என்று இருப்பவர்களுக்கு மற்றும் 6வது அதிபதி இங்கே 2வது வீட்டில் உச்சபலத்தோடு இருப்பதாலும் சாண பலத்தோடு இருப்பவர்கள் கோர்ட்டு கேஸு என்று இருப்பவர்கள் சற்று நிதானத்தோடு எதிர முன்னெச்சரிக்கையோடு இருப்பது சிறப்பு. 7வது இடம் கலத்தர ஸ்தானம், மனைவி கூட்டு தொழில் அதாவது திருமண வயது வைத்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த வருடத்தில் கண்டிப்பாக மீனராசியினருக்கு திருமணம் நடந்தே தீரும். ஒரு சரியான பருவத்தினருக்கு நல்ல ஆண் வாலிபனுக்கு ஒரு பெண்ணையும் பெண்ணுக்கு நல்ல ஆணையும் அறிமுகத்தை வைப்பவர் இதே குரு பகவான் தான். அடுத்து 8வது இடம் ராசிக்கு 8வது இடத்தில் பாவரான கேது இருப்பது சரியில்லை தான். இருந்தாலும் அவர் இயற்கை சுபரான சுக்கரனின் வீட்டில் அமர்ந்துள்ளார். எனவே பாவர் ஒரு சுபர் வீட்டில் அமரும்போது அவர் சுபத்தன்மைப்படுகிறார். 8வது இடத்தில் சுபமான இன்சூரன்ஸ் மற்றும் ஆயுள் தொலை உயர்ந்த இடங்களில் பணிபுரிது பங்குச்சந்தை இது போன்றவற்றையெல்லாம் குறிப்பது 8வது இடம். அந்த இடத்தில் சுபத்தன்மைகள் கூடுதலாக இருக்கும். 9வது இடம் ராசிக்கு 9வது இடத்தை ராசிநாதனை 9வது பார்வையாக பார்ப்பதால் இந்த 9வது இடத்தின் அதிபதி செவ்வாய் இங்கே 12வது இடத்தில் இருந்தாலும் இங்கே 9வது பாவ காரகரான சூரியன் மிகப்பெரிய ஸ்தான பலத்தோடு இருப்பதால்
தந்தையார் மூலமாக தந்தை வழி மூலமாக உங்களுக்கு ஆதாயமும் தந்தையின் முழு ஒத்துழைப்பும் கிடைக்கும். பத்தாம் இடம் ராசினாரனே பத்துக்கும் அதிபதியாகி அவர் சாண ஆட்சி பெறுகிறார். எனவே பத்தாம் இடத்தவர் தொடர்புகள் இருந்தாலும் பத்தாம் அதிபதியும் அவரே ஆவதால் குருவின் தொழிலான சொல்லி குடிப்பது மற்றும் வங்கி பணிகள் மற்றும் பொன் நகைகள் வியாபாரங்கள் தங்க நகைகள் இவற்றெல்லாம் இருப்பவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வருடமாக இருக்கும். ராசிக்கு பதினோராம் இடம் கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் 12 இடத்துக்கு சனி அங்கே வந்து விடுவார். 11 இடத்தில் உபதய ஸ்தானத்தில் ஒரு பாவகிரகம் இருப்பது சிறப்பு. எடுத்த முயற்சிகள் யாவும் லாபஸ்தானம் மற்றும் மூத்த சகோதரர் மூலமாக உங்களுக்கு சொந்த தொழில் இருப்பது ஒரு லாபகரமான ஆண்டாகும். 12 இடம் செப்டம்பருக்கு பிறகு அங்கே 12 சனி அமர்ந்து விடுவார். ஒரு பாவர் ராசிக்கு 12 மறந்து ஆட்சி பெறுவதால் வெளிநாடு மற்றும் ஏற்றுமதி துறை இது போன்ற பங்கு சந்தையில் இருப்பவர்களுக்கும் மற்றும் அயனசயன சுகத்தை குறிப்பதும் 12 இடம் தான். அந்த ஸ்தானத்தில் பாவர் மறைந்து ஆட்சி பெறுவது ஒரு நல்ல தன்மைதான். எனவே இந்த ஆண்டு மீன ராசியினர் எவ்வித அதாவது சுபத்தன்மைகள் கிட்டத்தட்ட 80% சுமாரான நிலைகள் 20% இருப்பதால் மீன ராசிக்கு இது ஒரு சிறப்பான ஒரு வருடம் என்றால் மிகையாகாது. இருந்தாலும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி நீச்சம் பெற்ற கிரகத்தின் தசை நடக்கும்போது இந்த பலன்கள் நான் சொன்ன பலன்கள் மாறுபட்டே நடக்கும். அனைத்து 12 ராசியினருக்கும் எல்லாம் வல்ல இறைவனால் குலதெய்வத்தாலும் நல்ல பலன்களை வழங்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் நாம் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.